இந்திய வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சாஹருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மீதமுள்ள இரண்டு ஒருநாள் போட்டிகளில் அவர் பங்கேற்பது கேள்விக்குறியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சாஹர் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் பயிற்சியின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டு கணுக்காலில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான எஞ்சிய இரு ஒருநாள் போட்டிகளிலும் அவர் விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது. காயம் பெரிதாக இல்லை என்றாலும் சில தினங்கள் ஓய்வு எடுக்குமாறு அறிவுறுத்தியதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கான மாற்று வீரர்கள் பட்டியலில் சாஹர் அதற்குள் உடல் தகுதியை எட்டி விடுவார் என கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் தெரிவித்தன. இதற்கிடையே இடகை வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ் சௌத்ரி, சேத்தன் சகாரியா ஆகியோர் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கான வலைப்பயிற்சி பவுலர்களாக இந்திய அணியுடன் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.